கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தனித்தனியா அமல் செய்யும் போது ஓரளவுக்கு இந்த இஹ்லாஸுக்காக வேண்டி போராடி வெற்றி பெறலாம். ஆனால் பப்ளிக்ல அமல் செய்ய வரும்போது, சில சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு போராட்டம் இது. இந்த இஹ்லாஸ் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, மிக கஷ்டப்பட்டு போராட வேண்டிய ஒரு நிலை. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரபல்யமான ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், மூன்று நபர்களை அல்லாஹு தஆலா எழுப்பி மறுமையிலே அவர்களுக்கு கொடுத்த நியமத்துகளை எல்லாம் சொல்லி காட்டுவார். அதிலே ஒருவர் தனவந்தர், இன்னொருவர் ஜிஹாதிலே கலந்து கொண்டு ஷஹீதான தியாகி, மூன்றாவது நபர் குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கு கற்று கொடுத்தவர். இவர்களுக்கு செய்த நியமத்துகளை சொல்லி காட்டி நீ என்ன செய்தா என்று சொல்லும் போது இவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடினேன், கொல்லப்பட்டேன், யா அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி கொடுத்தேன், யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை கற்று மற்றவர்களுக்கு கற்று கொடுத்தேன் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், நீ போராடியது, நீ தான தர்மம் செய்தது, நீ கற்றுக் கொடுத்ததெல்லாம் உண்மை மறக்க முடியாது. ஆனால் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி இந்த மனிதர்களுடைய பாராட்டுதலை விரும்பாது. மனிதன் பாராட்டினாலும் நமக்கு ஒன்றும் இல்லை, மனிதன் திட்டினாலும் ஒன்றும் இல்லை.